நெல்லை பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவரின் உறவினர்கள் சிறைச்சாலை முன்பு மறியல் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிங்கிக்குளம் பகுதியில் வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த முத்துமனோ என்பவரை கைது செய்த போலீசார் பாளையங்கோட்டை சிறைக்கு கொண்டு வந்தபோது வன்முறை வெடித்தது. இதில் காயமடைந்த முத்துமனோ நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார். உடற்கூர் ஆய்வுக்காக இவரது உடல் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உறவினர்கள் பாளையங்கோட்டை சிறைச்சாலை முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க 1000-க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தாழையூத்து ஜேக்கப் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.